Hey guys! இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் பயங்கர ஃபேமஸா இந்த டைம்ல ஒரு பயங்கர ஃபேமஸான ஒரு சீசன் தான் ஹாலோவீன் சீசன். ஸோ ஹாலோவீன்னா என்ன, எப்படி அதை செலிப்ரேட் பண்ணுவாங்க, அதுக்கு என்னென்னலாம் வந்துட்டு தேவைப்படும், ஸோ இங்கே நாங்கள் என்னெல்லாம் பார்க்குறோன்றத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் தான் இந்த வீடியோவில் நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோவை லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ் இந்த ஹாலோவீன் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ் வந்து நாங்கள் இந்தியா ட்ரிப்புக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஷாப்பிங் போனப்போ எடுத்த வீடியோஸ் தான். ஹாலோவீன் அப்படின்னா என்னன்றதை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 2000 இயர்ஸ் பேக்கில் தான் போகணும். ஏன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆனது தான் இந்த ஹாலோவீன். இதை ஃபர்ஸ்ட் வந்துட்டு செல்டிக் பீப்புள் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணது. செல்டிக் அப்படின்னா யாரை சொல்லுவாங்கன்னா இங்கே இருக்கிற இங்கிலாந்து மக்கள், ஐரிஷ் மக்கள், ஸ்காட்லாண்ட் பீப்புள் இவங்களை எல்லாரையும் சேர்த்து ஒரே வேர்டாக சொல்கிறது தான் செல்டிக் அப்படின்றது. இவங்களோட ஒரு ஐதீகமாக என்ன இருந்துச்சு அப்படின்னா இந்த அக்டோபர் 31ஆம் தேதி வந்து சம்மர் முடியுது, அப்போது குளிர்காலம் வருது, அப்போது வெயில் வந்துட்டு கம்மியான டியூரேஷனில் தான் இருக்கும். ஸோ நவம்பர் 1லேருந்து வந்து பகல் நேரம் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்ட். அப்படி இருக்கும் போது இந்த பீப்புள் பிலீவ் பண்ணுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஸ்பிரிட்ஸ், அதாவது ஆல்ரெடி இறந்து போனவங்களோட ஆத்மாக்கள் வந்து திரும்பி அவங்களோட வீட்டுக்கோ இல்லை அவங்களோட உறவினர்களை தேடி வரும் அப்படின்றது தான். ஸோ அப்படி தேடி வரும்போது அவங்களுக்கு பிடிச்சமான உறவுகளை மறுபடியும் அவங்க கூட்டிகிட்டு போயிட போகிறாங்களே அப்படின்னு பயந்து தாங்களும் வந்துட்டு இந்த மாதிரி கொடூரமாக ரொம்ப அகோரமான வேஷம்லாம் போட்டுட்ருப்பாங்க. பேய்கள் போல், எலும்புக்கூடு போல், காட்டேரி போல இந்த மாதிரி உருவங்களை தன்னைத்தானே அலங்கரித்து பண்ணிப்பாங்க. ஸோ அப்படி அவங்கள அலங்கரிச்சிக்கும் போது அந்த மாதிரி ஈவல் ஸ்பிரிட் வந்து இவங்கள பார்க்கும் போது ஓகே இவங்களும் இறந்து போய் தான் இருக்காங்க, நம்ம வந்துட்டு அவங்கள விட்டுடணும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போவாங்கன்ற ஒரு மூட நம்பிக்கை வந்து ஒரு ஐதீகமாக ஆயிடுச்சு. ஸோ இதுதான் ஹாலோவீனோட பேஸ் பாட்டம் லைன். இதில் செகண்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னா கிறிஸ்டியன்ஸ் வந்துட்டு இந்த டைமில் வந்து இறந்து போனவங்க ஆல் சைன்ஸ் டேன்னு சொல்லுவாங்க, இறந்து போனவங்கள வழிபடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும் போது அவங்களுக்கு பிடிச்சமானவங்க நெருக்கமானவங்களை போயிட்டு கல்லறையில் வழிபாடு பண்ணுவாங்க. அப்படி இருக்கும் போது அவங்களும் வழிபாடு பண்ணும் போது நம்ம வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஸோ அவங்க நம்மளை எதுவும் பண்ணிடக்கூடாது, நம்ம மேலே இருக்கிற ஓவர் பாசத்தினால நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவாங்களோ அவங்களோட, நம்மளுக்கு ஏதாச்சும் பாதிப்பு வந்துடுமோ இப்படின்ற ஒரு கான்செப்ட். இது ரெண்டும் மர்ஜ் ஆகி தான் இந்த ஹாலோவீன் அப்படின்ற வந்து ஒரு டேவை பண்டிகையாக கொண்டாடுறாங்க இந்த மாதிரி யூரோப்பியன் கண்ட்ரீஸில். ஸோ யூகே, யூஎஸ், கனடாவில் இது ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஸோ இதோட கான்செப்ட் என்னென்னா நம்மளை தேடி ஒரு ஈவல் ஸ்பிரிட்டோ இல்லை ஒரு ஆத்மாக்கள் நம்மளை தேடி வரும்போது அவங்கள போல் நம்மளும் அலங்கரிச்சுக்கிட்டால் அவங்கள மாதிரி தான் நம்மளும் இருக்கோம்னு சொல்லி நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்றது தான் மெயின் கான்செப்ட். செகண்ட் வந்து என்னென்னா இது வந்துட்டு சம்மரோட எண்டு, வரும் காலம் எல்லாமே வந்து வின்டர். ஸோ வின்டர் வந்துட்டு அறுவடை நாள் எல்லாமே முடிஞ்சு போச்சு, இனிமே பஞ்ச நாட்கள், இனிமே வந்துட்டு எல்லாமே ரொம்ப கொடூரமான குளிர் தான் இருக்கும் இப்படின்றதுக்காக தங்களோட கடவுள்களை வேண்டி ஒரு வழிபாடோ ஒரு பார்ட்டி மாதிரி உருவானது தான் இந்த ஒரு ஃபெஸ்டிவல். இது காலங்காலமாக இவங்க வந்துட்டு கொண்டாடிட்டு இருக்காங்க. இதெல்லாமே ஓகே, பட் இந்த ஹாலோவீனில் பூசணிக்காய் பம்ப்கின் எப்படி வந்துச்சு அப்படின்னா மோஸ்ட்லி இது வைக்கணுன்றதுக்காக இல்லை, ஸ்டார்டிங்கில் வந்துட்டு இந்த கொடை மிளகா, அதுக்கப்புறம் வந்துட்டு வெங்காயம் இந்த மாதிரியான வெஜிடபிள்ஸை வச்சு பண்ணலான்றது தான் அவங்களோட கான்செப்டாக இருந்தது. ஆனால் ஒரு பூசணிக்காவை வச்சு அந்த கிராவிங்ஸ்லாம் பண்ணுறது, அதில் ஓட்டை போட்டு அதுக்குள்ளே கேண்டில்ஸ்லாம் வைக்கிற லெவலுக்கு வெங்காயத்துலேயோ ஒரு கொடை மிளகாயிலையோ பண்ண முடியல. அண்ட் வந்து ஈஸியாக விளையிற இந்த மாதிரி குளிர்காலத்தில் அதிகமாக விளையிறது வந்து பூசணிக்காவாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால இதை வச்சு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மித்தபடி வேறு எந்த ஒரு ஐதீகமும் இந்த பூசணிக்காக்காக ஒன்றும் இல்லை.
ஸோ இப்போ பார்க்குற இந்த வீடியோஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செலப்ரேஷன் டைம்ஸ் இந்த நைட் டைமில் வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இவங்கள வந்துட்டு செமைன்னு சொல்லுவாங்க. இந்த மக்கள் வந்துட்டு ஸ்காட்லாண்டு நாட்டில் அப்புறம் வந்துட்டு வேல்ஸ் நாட்டிலலாம் இருப்பாங்க. ஸோ இங்கேருந்து ஒரு 1 hour 2 hours தான். என்ன தான் இது வேறு நாடாக இருந்தாலும் இது எல்லாமே யூகேவோட ஐக்கிய நாடுகளில் ஒன்றா தான் இருக்கும். இது மட்டும் இல்லை, 31st அக்டோபர் முடிஞ்சதுக்கப்புறம் நவம்பர் 1st இவங்களோட ஒரு நியூ இயரை கொண்டாடுறாங்க. நம்மலாம் இப்படி பொங்கல் ஃபெஸ்டிவல், பொங்கல் திருநாள் கொண்டாடுறோம், அந்த மாதிரி ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு நம்பிக்கை. அது சில பேருக்கு மூட நம்பிக்கையாக கூட இருக்கலாம், பட் யாரும் யாரையும் இங்கே டிஸ்டர்ப் பண்ணலை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கான்செப்ட் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.